அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடி சார்பாக முதற்கால் வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆட்சேபன். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து எப்படி வந்து நாட்டுக்கோழி வந்து சுத்தம் பண்ணுறது அந்த வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி சுத்தம் பண்ணுறதை பார்த்துருவோம். சுத்தம் பண்ணி நம்ம வெட்டி இன்றைக்கி வந்து நம்ம சமையல் செய்ய போகிறோம். கோழி முடியை பறித்து நம்ம வாட்டி செஞ்சால் தான் நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். நல்லா அருமையாக வந்து முடியை வந்து நல்லா பறிச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் பறிச்சுக்கணும். ஆனால் ஒவ்வொரு முடியும் வந்து இருக்கும் பாருங்கள், ஒரு ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பறிச்சுக்கணும். இனிமேல் நெருப்பில் வந்து வாட்டிக்கிற போகிறோம். காலை வந்து மாட்டிக்கிட்டு காலுடையத இருக்க இப்படி இப்படி எடுத்தோம்னா வந்துடும். எதுக்கு நம்ம கோழி வாட்டுறோம் அப்படின்னா, அதில் உடைய முடி இருக்குல்ல, சின்ன சின்ன முடி, அது வந்து போயிடும். கோழியை நல்லா வந்து வாட்டியாச்சு. இனிமேல் மஞ்சள் தூள் போட்டு கோழியை வந்து குளுவாட்ட வேண்டியதான். மஞ்சள் தூள் போட்டு நம்ம கோழியை வந்து சுத்தம் பண்ணுறோம். மஞ்சள் தூள் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கோழியுடைய கிருமி போகிற காண்டி. அதனால தான் நம்ம மஞ்சள் தூள் வந்து பூசுகிறோம் வந்து கோழியில். இந்த பித்து வந்து இந்த வரும் பச்சை கலரில் இருக்கிறவங்க, இதுக்கு பேர் வந்து பித்து. அந்த பித்தை வந்து கலங்காமல் எடுக்கணும். அந்த பித்தை வந்து நம்ம கலக்கிட்டோம்னா கறி வந்து கசக்கும் கண்டிப்பாக. இப்படியே கலங்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் பித்தை. இந்த இதுக்கு பேர் வந்து கல்லீரல். கல்லீரலை இருக்க அப்படி நறுக்கி இதில் இருக்கிறதுல தூள், இந்த தூளை வந்து அப்படி நீக்கணும்னா சுத்தமாயிரும். இல்லை சுத்தமாயிருச்சா? இந்த மாதிரி தான் கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அருமையாக வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம வெட்டிட்டோம். இனிமேல் நம்ம சமையல் பண்ண வேண்டியதுதான். முரட்டு சிங்கம் வந்து குறித்தலை வந்து சாப்பிடுதுப்பேன்.